ஹாய் எவ்ரிவன் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க எப்போ பாரு ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போர் அடிச்சுருந்துச்சின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற அரிசி மாவு வச்சு சூப்பர் சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக செஞ்சிடலாம் அதுவும் ஆயில் ஃப்ரை எல்லாம் பண்ண வேண்டியதில்லை வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மறுக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயி வச்சுட்டு இதில் மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கப் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாங்க கொதி வந்ததுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கோங்க இந்த டைமில் ஏன்னா கட்டி செய்யக்கூடாது இல்லையா அதுக்காக கம்மி பண்ணிக்கலாம் இப்போ மாவு சேர்த்துனதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே அரை கப் அளவு வெள்ளை ரவை சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கட்டி செய்கிறோங்க கொஞ்சம் ஃப்ளேமை கம்மியாக வச்சு இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டு இந்தளவு நல்லா கெட்டியானதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு கட்டி ஆகும் அப்புறம் பார்த்திங்கன்னா லம்ஸ் எல்லாம் நல்லா உடச்சி விட்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும் ஸோ அவ்வளோதான் இப்போ இறக்கி வச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே மல்லித்தலை கொஞ்சமாக இது கூட நாலு உருளைக்கிழங்கு வேக வச்சு அதையும் சேர்த்துருக்கேங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை நம்ம நல்லா கைகளால் கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இது கூடவே கேரட்டு கேப்சிகம் சேர்த்துலாம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் கேபேஜ் கூட சேர்த்து க்ரீன் பீஸ் இதெல்லாமே சேர்த்து செய்யலாங்க இப்போது ஆயில் தடவன ஒரு பிளேட்டில் நம்ம இதை போட்டுக்கலாம் நான் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி குழந்தைகளுக்கு கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக கேக் மாதிரி கட் பண்ண போகிறேன் உங்களுக்கு எந்த விருப்பமோ அந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி போட்டுக்கலாங்க இந்த கிண்ணத்தில் பின்னாடி ஆயில் தடவிட்டோம் அப்படின்னா ஒட்டாது ஸோ இதை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் ரவுண்டாக பிடிச்சி தட்டி வடை மாதிரியும் போட்டு எடுக்கலாம் கட்லட் மாதிரியும் போடலாம் ஸோ உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை கட் பண்ணிக்கலாங்க இதை ஆயில் ஃப்ரை கூட பண்ணலாம் அதை பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் ஆயில் ஃப்ரை பண்ணுறப்போ இந்த மாதிரி செய்கிறப்போ ஒரு நாள் மட்டும்தான் சாப்பிட முடியும் ஸோ நான் இன்றைக்கி ஆயில் ஃப்ரை பண்ணலை சும்மா தோசை டவால் தான் போட்டு எடுக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி கேக் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இவ்வளோ திக்னஸ் வேண்டானாலும் இன்னும் ச சன்னமாக கூட நல்லா தட்டி திக்னஸ்ஸை கம்மி பண்ணி கூட நம்ம போட்டு எடுக்கலாம் அது இன்னுமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் நல்லா ஆயில் தடவி தோசை டவாவில் போட்டு எடுக்க போகிறேங்க இப்போது ஃப்ளேமை கம்மியாக வச்சுக்கலாம் மேலேயும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா கார்னர்ஸையும் திருப்பி திருப்பி போட்டு ஃப்ளேமை கம்மியாக வச்சு போட்டு எடுத்தோம் அப்படின்னா உள்ளே நல்லா சாஃப்டாகவும் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸுங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைகளுக்கு இதை வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு கூட போட்டு கொடுக்கலாம் ஸோ அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் பாருங்கள் பார்க்குறப்பவே தெரியுது இல்லையா மேலே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது உள்ளேயும் நல்ல டேஸ்ட் அண்ட் சாஃப்டாக இருக்கும் ஸோ இதில் நம்ம க்ரீன் சில்லி கூட கட் பண்ணி போடலாம் குழந்தைங்க சாப்பிட்றப்போ கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா ஃபைனாக துருவி கூட போட்டுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்